வணக்கம். அரங்கர் டிவியில இருந்து நான் உங்கள் திவ்யா. துறையூர் ஓங்காரக்குடியிலுக்கு ஐயாவை பார்க்கறதுக்கு நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க. வந்திருக்கக்கூடிய அன்பர்கள் கிட்டலாம் அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். இப்போ ஒரு அன்பர் வந்திருக்காங்க, வாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம். உங்க பேருங்க ஐயா? என் பேர் ராஜேந்திரன். நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் லால்குடியில இருந்து வரேன். உங்களுக்கு ஓங்காரக்குடியில் எப்படி தெரியும்? ஓங்காரக்குடியில் வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். யார் மூலமா தெரியும்? விளக்கம் ஐயாவோட நாமத்தை சொல்லிட்டு சொல்லணும். ஓம் ஆறுமுக அரங்க மகா தேசிகாயனம், ஓம் ஆறுமுக அரங்க மகா தேசிகாயனம், ஓம் ஆறுமுக அரங்க மகா தேசிகாயனம். ஐயா வந்து ஒரு பௌர்ணமி தினத்தன்று நான் நம்பர் 1 டோல்கேட்ல ஒரு விசிட், அதாவது கோயிலுக்கு எல்லா கோயிலுக்கும் போயிட்டு இருப்பேன். இந்த தமிழ்நாட்டில் என்ன அதர் ஸ்டேட்டு எல்லா கோயிலுக்கும் சென்றுட்டு இருக்கப்ப ஒவ்வொரு இடங்கள்லையும் எனக்கு வந்து போயிட்டு அந்த கோயில் இந்த மாதிரிலாம் வணங்கிட்டு இது மாதிரி வந்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு வந்து பெருசாக ஒரு மாற்றமோ எதுவும் வந்து நடக்கலை. சரி அப்படியே சாமி அப்படின்னு வணங்கிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு திருப்ப ஐயாவோட இந்த பௌர்ணமி போஸ்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 1 டோல்கேட்டில் வந்து ஒட்டியிருந்தாங்க. அதை பார்த்தோன்னையும் ஞானிகள் 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் போட்டிருந்தப்ப ஐயாவோட படம் பார்க்குறப்ப அது ஒரு எனக்கு ஒரு ஈர்ப்பு விஷயம் அமைஞ்சிச்சு. அடுத்த நாளே நான் இம்மிடியேட்டாக வந்து ஐயா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிங்க ஓங்காரக்குடியிலுக்கு வந்தேன். நான் ஓங்காரக்குடியில் நுழையும் பொழுது ஒரு முருகனோட கோயில் ஐயா இருப்பாங்க, அந்த பூஜை செய்வாங்க அப்படின்ட்டு இருக்கும்பொழுது நான் உள்ளே வரும்பொழுது ஐயாவே வந்து முருகப்பெருமான் அப்படின்னாங்க. உள்ளே நுழையும் போது ஒரு வயசான அம்மா வந்து வாங்கப்பா அப்படின்னு கூப்பிட்டாங்க. அதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய இதாக இருந்துச்சு. அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்தோடனே சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. என்ன இல்லைங்கம்மா அப்படின்னேன். சரிப்பா ஒரு 11:30 ஆயிடுச்சு, ஒரு இதாக ஐயாவை பாருங்க இல்லைனா சாப்பிட்டு வரீங்களான்னாங்க. நான் ஐயா பார்த்துட்டே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா உள்ளே பார்க்க வந்தேன். ஐயாவை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம ஏதோ ஐயாவோட ஒரு ஆசை வாங்கின மாதிரி, முன்னாடி ஒரு ஞானிகள்கிட்ட ஒரு ஆசை வாங்கின மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. உண்மையை சொல்லலாம், அந்த குடில்குள்ளே நுழையும் போது குருவின் அடிப்பணிந்து கூடுவது அல்லா இருக்கு அருபவாய் நிற்கும் சிவன் அப்படிங்கிற அந்த போர்டு அந்த இதை வந்து நான் பார்க்கும் பொழுது எனக்குள்ளே ஒரு மாதிரியே இருந்துச்சு. அப்போ உள்ளே போகும்பொழுது அப்போ நான் அசைவத்தில் தான் இருந்தேன். இப்போ உள்ளே நுழையும் பொழுது ஐயா வந்து ஐயாவை பார்த்துட்டு சாப்பிட்டு நான் கிளம்பிட்டேன். அடுத்த நாள் மறுபடியும் வந்தேன், மறுபடியும் ஐயாவை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்துடுச்சு. வரும்பொழுது மேலும் மேலும் வந்து ஐயாவை பார்க்கணும் பார்க்கணும் அப்படிங்கும்போது ஆனால் எனக்கு இந்த அசைவத்தை விட முடியலங்கப்ப இப்போ ஐயாட்ட வந்து இங்கே உள்ளவங்க சொன்னாங்க, நீங்கள் ஞானத்திருவடி நூலை வாங்கி படிங்க, அதில் உள்ள விஷயங்களை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஐயா யாருங்கிறது உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ அதுக்கப்புறம் ஞானத்திருவடி நூல் வாங்கும் பொழுது எனக்கு அடுத்த நூலை படிக்கணும் படிக்கணும்னுங்கிற ஆர்வம் விளைஞ்சு கொஞ்சம் கூட எனக்கு அந்த சலிப்புங்கிறது வரல. அதனால் நான் ஆண்டு மலராக வாங்க ஆரம்பித்தேன். அதற்கு முன்னாடி வந்த ஆண்டு மலர்கள்லாம் வாங்க ஆரம்பித்தேன். அப்போ பார்க்கும் பொழுது ஒரு திருப்பு வந்து வள்ளலார் சுவாமிகளை பற்றி இங்கே பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ அவரோட இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுனால நான் வடலூர் வள்ளலார் கோயிலுக்கு போயிருந்தேன். அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. உள்ள நுழையும் பொழுது எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கோம், இந்த சமயத்தினர் வரக்கூடாது, அந்த சமயத்தினர் வரக்கூடாது, இப்படி வரக்கூடாது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா அங்க மட்டும்தான் கொலை புலை தவிர்த்தார்கள் மட்டுமே உள்ளே நுழைய வேண்டும் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அப்ப உள்ள நுழையும் பொழுது நான் ஐயாட்ட வேண்டிக்கிட்டேன், ஐயா நான் சாப்பிட்றேன் ஆனா வந்து நான் உள்ள நுழையிறப்ப எனக்குள்ள ஒரு பயம் இருக்கு அப்படிங்கிறப்ப ஏன்னா நான் இதெல்லாம் செய்யறேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் ஐயா வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு வர ஐயாவோட ஆசியனமும் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி வந்து ஐயா யாருங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு. என்ன சொல்லப்போனால் வள்ளலாரே மீண்டும் இந்த அவதாரமாக அந்த பூமியில் தோன்றி ஐயா வந்து முருகப்பெருமானன்ற காட்சி கொடுத்து இன்னைக்கு உலக மக்கள் எல்லாற்றுக்கும் காட்சி அளிச்சுட்டு இருக்காங்க. மேலும் வந்து ஐயா வந்து வெகு விரைவில் வெளிப்பட்டு இந்த உலக மாற்றத்தை நடத்தணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக ஒரு தொண்டராக எதிர்பார்க்குறேன் ஐயாவோட இதில். மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க எனக்கு வெளி உலகத்தில் எத்தனையோ கோயில் எத்தனையோ இடங்கள் எவ்வளோ இடங்கள் போயிருக்கேன், அவ்வளோ இடங்கள்லேயும் எனக்கு கிடைக்காத ஒரு அனுபவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துலேயும் பாலாபிஷேகம் தேனாபிஷேகம் அது இதுன்னு பண்ணாங்க. அப்போ வந்து அந்த உணர்வுகள் எனக்கு என்ன ஏற்பட்டுச்சுன்னா இதெல்லாம் வேஸ்ட்டாக வீணாதனை கலக்குது, மக்கள் கொடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சு. அது ஐயாட்ட வரும்போது எனக்கு புரிஞ்சிச்சு. அதனால் வந்து ஐயா வந்து எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை வந்து சொல்கிறேன். எனக்கு வந்து இருந்த கெட்ட பழக்கங்கள் அனைத்தையும் ஐயா அந்த இடத்துல நின்று போய் பேசக்கூடாது. நான் வந்து குடிப்பழக்கம் அதிகமாக உள்ளவன், அவ்வளோ ஒரு குடிப்பழக்கம் உள்ளவன் எங்கள் வீட்டில். இதனால் எண்ணற்ற பிரச்சனைகள் குடும்பத்திலே வந்து எல்லாமே என்னை வந்து தீண்டத்தகாதவனாக ஒதுக்கிட்டாங்க. அப்போனா எவ்வளோ கேவலமாக இருந்திருப்பேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோ அசிங்கப்பட்டு நின்றேன் வெளியில். இதனால் கடன் பிரச்சனை நிறையா, வீட்டில் வறுமை, வீட்டில் சந்தோஷம் இல்லை, எதுவுமே இல்லை. நான் வந்து இன்னைக்கு உயிரோடு இருக்கேன்
இந்த பூமியில் இன்றைக்கி வந்து உயிரோடு இருக்கேன்னா அது முழுக்க முழுக்க ஐயாவை தவிர வேறு யாரும் காரணம் கிடையாது. அதனால் ஐயாவை நம்பினேன், ஐயா என்னை கைவில்லை, நல்ல ஒரு இதில் தான் இருக்கேன், கொஞ்சம் கடன் பிரச்சனைகளை கஷ்டப்பட்டு இருக்கேன், அது வந்து என்னோடய கர்ம வினை, அதையும் ஐயா நீக்கி கொடுப்பாங்கன்னு முழுமையான நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எவ்வளோ தற்கொலை எண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த எண்ணத்து கூட நான் போயிட்டு திரும்பி வந்துட்டேன். ஏன்னா அது காரணம் ஐயா தான். ஏன்னா ஐயாட்ட நான் அழுது வேண்டிக்கிட்டேன், ஐயா எனக்கு வந்து இந்த மது அருந்தும் பழக்கத்துலேருந்து என்னை விடுவிச்சு, எனக்கு இந்த கடன் பறிச்சிலேருந்து விடுவிச்சு கொடுங்க அப்படின்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து என்னை மது அருந்து பழக்கத்தை விட்டுட்டு கடன்லேருந்து நீக்கி கொடுத்துருந்தாங்கன்னா நான் என்ன இருப்பேன், மீண்டும் மது அருந்திருப்பேன். அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா என்னோட இவனுக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது பார்த்தாங்க, முதல்ல வந்து இந்த மதுவை நீக்கி கொடு, அது நீக்கினா தான் அடுத்த நிலைக்கு வந்து இவனுக்கு செல்வத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஐயா வந்து அந்த இதை உணர்த்தி எனக்கு முதல்ல அதை நிப்பாட்டினாங்க. அதுக்கு அடுத்தது கோயில் கோயிலாக நீ போக வேணாம்பா, எங்கேயும் போக வேணாம், எங்கேயும் சுற்றி அலைய வேணாம், ஒங்காரக்குடியில் வா ஐயா, முருகப்பெருமானே இங்கே தான் இருக்காங்க, நீ எங்கே போய் அளவு போட்டாலும் என்ன செஞ்சாலும் ஒட்டடித்தாலும் எதுவும் நடக்க போகிறது கிடையாது. அதனால் சடங்குகளை விட்டுவிட்டு ஞானிகளை வந்து தரிசனம் பண்ணாக்க மிக விரைவில் நல்ல ஒரு மாற்றம் ஒவ்வொருத்தருக்கும் நடக்குன்னு சொல்கிறீங்க. சரிங்க ஐயா, உங்களோட அனுபவத்தை எங்களுக்காக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க அன்னதான அருட்கட்சியெல்லாம் ஏதாவது வழங்கிட்டு இருக்கீங்களா ஐயா? என்னால முடிஞ்சதை செஞ்சுட்டு இருக்கேம்மா. எங்க கொடுத்துட்டு இருக்கீங்க ஐயா? நான் வந்து பெருசா ஒன்றும் பண்ணலம்மா, எனக்கு வந்து நான் போற இடங்கள்ல வேலை செய்யற இடங்கள்ல யாராவது பசின்னு சொல்லி சாப்பாடு கேட்டாங்கன்னா வாங்கி கொடுத்துருவேன். மேக்சிமம் வந்து வாரத்திற்கு ஐயா சொல்ற மாதிரி வாரத்துக்கு ஒரு 5 பேர் 10 பேர் இது மாதிரி எனக்கு நான் பார்க்குறவங்க யாராவது பசிக்குதுன்னு சொன்னால் வாங்கி கொடுத்துருவேன். அதே சமயத்தில் வந்து நானாக சில டயங்களில் வந்து சாப்பாடு ரெடி பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் போகிற வழியில் யாராவது ஊனமாக இருக்கவங்க அல்லது வந்து அவங்க வந்து எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுன்னு சொல்கிறவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வாங்கி கொடுப்பேன். அதுக்கு வந்து ஐயாவோட வந்து வரலாற்றில் எனக்கு இன்னும் நிறையா வேணும். என்ன அப்படின்னா நான் நிறைய பேர்த்துக்கு என்னோடய நோக்கமே வந்து மக்களுக்கு வந்து அன்னதானம் நிறையா வழங்கணும், பசியோடு இருக்கிறவங்கள பார்த்தா உடனடியாக அவங்களுக்கு வந்து பசியாற்றணுங்கிற எண்ணம் எனக்கு நிறையா இருக்குது, அதை ஆரம்பிச்சிருக்கேன், நிறையா செய்வேங்கிற நம்பிக்கை இருக்குது. சரிங்க ஐயா, ஐயாவை பற்றியும் ஓங்காரக்குடியில் பற்றியும் உங்கள் உறவினர்கள் கிட்ட நண்பர்கள் கிட்டலாம் சொல்லியிருக்கீங்க? எல்லாத்துட்டும் சொல்லியிருக்கேன். சொன்னவங்க இங்கே வந்திருக்காங்க? வந்திருக்காங்க. வந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க ஐயா? அவங்க வந்து வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா அதான் சொல்லுவாங்க, ஐயாவை வந்து உணரணும் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு வந்து ஒரு பூர்வ ஜென்ம தொடர்பு அல்லது பூர்வ ஜென்ம ஒரு இது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்தாங்க, அவங்களுக்கு வந்து சில நல்லது நடந்திருக்கு, சில பேர் வர்றதில்ல, சில பேர் வந்துட்டு இருக்காங்க. மேக்சிமம் நான் வெளில போகிறப்ப ஞானத்திருவடி நூல் எடுத்துகிட்டு போவேன், ஒவ்வொரு இடங்கள் போகும்போதும் அவங்களுக்கு அந்த ஞானத்திருவடியை வந்து கொடுத்து இதில் வந்து ஐயாவோட பெருமைகள் அவங்ககிட்ட சொல்லி நீங்கள் வந்து வாய்ப்பு இருந்தால் ஐயா வந்து பாருங்கள், கழிவுக பேராசான்னு உலக மாற்றத்தை நிகழ்த்த வந்த ஆசான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் அவங்களும் வந்து ஒருத்தவங்க கேட்டுட்டு வந்துட்டு போயிருக்காங்க. சமீபத்தில் கூட ஒருத்தர் ஆந்திராவிலேருந்து வந்து அவரும் இது மாதிரி கோயிலெலாம் சுற்றிட்டு இருந்தார், அவர்கிட்ட ஞானத்திருவடி நூலை பற்றி ஐயாவை பற்றி பேசி மேக்சிமம் அவங்களுக்கு யூடியூப் சேனலில் வந்து நம்மளோட அரங்கர் டிவி இருக்குது, அதை அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அவங்களே அதில் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. ஒருத்தட்ட சொன்னப்போ அவர் ஆச்சரியப்பட்டு அவர் மறுநாளே கிளம்பி இங்கே வந்து ரெண்டு நாள் தங்கி இருந்துட்டு பார்த்துட்டு இப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தினமும் அல்லது வாரத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30-40 பேர்த்துக்கு ஆந்திராவில் கர்னூலுங்கிற இடத்துல ஒரு அன்னதானம் பண்ணிட்டு, அதாவது கழிவுக கர்மாவை களைய கந்த பெருமானை விட்டால் வேறு வழியே கிடையாது. இந்த கந்த பெருமான் 6 படை வீடுகளில் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். என்னை பொறுத்தவரை அவர் ஓங்காரக்குடில் 7ம் படை வீடாகி ஓங்காரக்குடியில் தான் இருக்கிறார். நம் மற்ற இடங்களுக்கு செல்லும் பொழுது முருகப்பெருமானை மற்றும் நேரடியாக பேச முடியாது, ஆனால் ஓங்காரக்குடியில் வந்தால் கண்டிப்பாக ஐயாவிடம் நேரடியாக ஆசி பெறலாம். இனி அடுத்த ஒரு பிறவி என்பதற்கு செல்லாமல் இருக்க வேண்டும், அல்லது அடுத்த பிறவி எடுத்தால் கூட அது நல்ல பிறவியாக எடுத்து இறைவனை அடைய வேண்டும் என்பதுதான். உயிர்களில் எத்தனை அறிவுள்ள உயிர்கள் பிறந்திருந்தாலும் பிறத்தல் பிறத்தல் மானிடராய் பிறத்தல் அறிது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து மானிட பிறவி அப்படிங்கிறது மிகவும் உயர்ந்தது. அந்த உயர்ந்தது வந்து நம்ம எடுத்துகிட்டு ஆனால் மற்ற இழிவான மற்ற அறிவுள்ள ஜீவராசிகள் என்ன செய்யுதுங்கிறது தெரியாமல் மனிதன் இன்னைக்கு வந்து அதெல்லாம் செஞ்சிகிட்டு இருக்காங்க. அதற்கு காரணம் அறியாமை, அவங்களிடம் வந்து ஞானம் அப்படிங்கிறது இல்லை. அந்த ஞானம் கிடைக்கணும்னா ஓங்காரக்குடியில் நோக்கி வாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் நடக்கும் என்பதை 100% என்னால் சொல்ல முடியும். சரிங்க ஐயா, உங்களோட அனுபவத்தில் எங்களுக்காக சொல்கிறதுக்கு ரொம்ப நன்றி.